நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டே சிறப்பூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிருபா கடாட்சமும் உங்கள் அனைவருக்கும் பெற்றிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல ராகு கேது பயிற்சி எப்போது நம்ம பார்த்தோம்னா 8/10/2023 புரட்டாசி 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. 3:30 PM ராகு பகவான் மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவினால் ஏற்படும் பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு ராகு பகவான் 12வது இடமாகிய விரயஸ்தானத்திலிருந்து 11வது இடமாகிய தொழில் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாக ரிஷப ராசிக்குரிய அதிபதி நம்ம சுக்கிரன், சுக்கிரனும் ராகுவும் மிகுந்த நண்பர்கள். அதனால ரிஷபத்திற்கு ராகு பகவான் இந்த ராகு கேது பயிற்சியில் மிகுந்த நன்மைகளை தருகிறார். பொதுவாகவே ராகு வந்து பொருளாதார கிரகம், லாபஸ்தானமாக வருவதனாலே அதனுடைய நன்மை வந்து இரட்டிப்பாக ஏற்படும். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். காரிய தடைகள், இதுவரைக்கும் நம்ம ஒரு ஒரு காரியங்கள் செய்யும்போது சிறிது தடைகள் ஏற்பட்டிருக்கும், இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷப ராசிக்கு ராகு பயிற்சினால இந்த காரிய தடைகள் முழுமையாக நீங்கும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழிலில் பணம் முதலீடு செஞ்சுருப்பீங்க, லாபம் வராமல் இருந்திருக்கும், அது லாபம் ஏற்பட்டு அந்த பணத்தை நீங்கள் திருப்பி எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த ராகு பயிற்சி காலங்களில் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் அவங்க அருகில் உள்ள ராகு ஸ்தேத்திரங்களுக்கு செல்லலாம். நவகிரகத்தில் உள்ள ராகுவை வழிபட்டீங்கன்னா இன்னும் அதோடைய நன்மைகளை நம்ம பல மடங்காக பெற முடியும். ரிஷப ராசிக்கு கேதுவினால் ஏற்படும் பயிற்சி பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கேது பகவான் ரிஷப ராசிக்கு 6வது இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து 5வது இடமாகிய பூர்வீக புண்ணியஸ்தானம் தந்தை ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் இருந்த பூர்வீக குழப்பங்கள் நீங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் மற்றும் பணம் வர்ற மாதிரி இருந்து அதற்கான பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த எல்லாமே நீங்கி அந்த வழக்குகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த சொத்திற்கான பணமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக 5வது இடத்திற்கு கேது வருவதனால் நன்மையை தரமாட்டார். உடலில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். அதனால் ரிஷப ராசிக்காரங்கள் இந்த கேது பயிற்சினால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதனால் 5வது இடத்திற்கு நன்மையை தராமல் இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். காரிய தடைகள் ஏற்படும். இதற்கு எல்லாத்துக்கும் தீர்வாக நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மிகுந்த நல்லது, மற்றும் குலதெய்வ வழிபாடு அவசியம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். விநாயகர் வழிபாடு நம்ம பொதுவாக வச்சுனோம்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா இந்த கேதுவினால் ஏற்படும் பலன்கள் முழுமையாக நீங்கி பயன்பெறலாம். நாம் அந்த பதிவில் கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது மட்டுமே. ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளையும் தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது. ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.